எம்ஜிஆருடைய தலைமையிலிருந்து ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலிருந்து பார்த்து கொண்டு வர்றேன். அதனால தான் உங்களெல்லாம் நான் குறை சொல்கிறேன். நீங்களெல்லாம் அவர்கள் கால் தூசு கூட பெறாதவர்கள்ங்கிறது தான் என்னுடையது. இந்த தடவை அந்தந்த ஏரியா கட்சிக்காக அவங்க அக்கௌண்ட்லேருந்து 2.5 கோடி ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் பணத்தை அக்கௌண்ட்லேயே போட போகிறாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. வழக்கை போட்டு நீதிமன்றத்துக்கு வந்து ட்ரையல் நடக்கணும், விசாரணை. அந்த விசாரணையில் வந்துக்கிட்டு இல்லை அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சுட்டு தான் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளியில் வர முடியும். இதுதான் சட்டம். ஊஜி பழுவதில் வந்து 15,000 கோடி மக்கள் பணத்தை திருடிய திருடர்கள் நீங்க தான். வணக்கம். அதாவது இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள். நேற்று ஏற்கனவே அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி முறிவடைந்தது. அதிமுக வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க, ரெண்டு பக்கமும் பட்டாசு வச்சு கொண்டாடினாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தோம். அப்போ அதில் என்ன, அதிமுக வந்து கூட்டணியை பிரித்ததுக்கு சொன்ன விஷயங்கள் என்னென்னா, பாஜக விட்டு நாங்கள் வெளியில் வந்து விட்டால் திருமாவளவன் போன்ற கட்சியுடன் கூட்டணி சேரலாம், நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி சேரலாம், சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அனைத்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை பற்றியும் பேசியிருந்தோம். இன்றைக்கி நடந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எடப்பாடி தவறான முடிவை எடுத்து விட்டார். தவறான முடிவுன்னா நான் என்ன சொல்கிறேன், பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது அது மட்டும் இல்லை, அவங்களோட கூட்டணி சேரலைனாலுமே இதை 6 மாதத்துக்கு முன்பு கூட்டணியை பற்றி பேசுவது மிகப்பெரிய தவறு, பேசியது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுக்குழு செயற்குழு இவங்கக்கிட்ட உங்களுக்கு அதிகாரத்தை வாங்கிட்டு கடைசி நேரம் வரை நீங்கள் வாயை திறக்கக்கூடாது. அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன். கூட்டணியை பற்றி எலெக்ஷனுக்கு முன்னாடி வரை இதுதான் எம்ஜிஆர் செய்தார். நான் அதிமுகவை எம்ஜிஆருடைய தலைமையிலிருந்து ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலிருந்து பார்த்து கொண்டு வர்றேன். அதனால தான் உங்களெல்லாம் நான் குறை சொல்கிறேன். நீங்களெல்லாம் அவர்கள் கால் தூசு கூட பெறாதவர்கள்ங்கிறது தான் என்னுடையது. தற்கொத்தை கோவிச்சுக்கிறதுனா கோவிச்சுக்கோங்க, உள்ளதை நான் சொல்லித்தானே ஆவேன். எம்ஜிஆர் என்ன பண்ணார், கூட்டணியில் எப்படி டீல் பண்ணார் பாருங்கள். கடைசி வர சஸ்பென்ஸாக வச்சுருப்பார் அவர். என்ன முடிவு அப்படிங்கிறத அவர்கிட்டருந்து கற்றுக்க வேணாமா நீங்கள்? 1980 அந்திரா காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி சேர்ந்தாங்க. எம்ஜிஆரை ஆட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க. எம்ஜிஆர் தோற்று போய்வாருன்னு தமிழ்நாடே நினச்சிக்கிட்டே இருந்தது. எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். காரணம், அவர் செய்த சாதுரியம். கடைசி வர ஒன்றொன்னையும் சஸ்பென்ஸாக வச்சுருந்தார். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்ஜிஆர் 1980 வந்து ஆட்சிக்கு அதாவது எலெக்ஷன் வந்தவுடனே போட்டி போட்டார். அப்போ கருணாநிதி எப்போவுமே நன்றி மறந்தவர். வள்ளுவர் சொல்லுவார், நன்றி மறப்பது நன்றன்றுன்னு சொல்லுவார். நன்றியை மறக்கலையா, மறக்கலையா, அது நல்லதில்லை அப்படிம்பார். ஆனால் என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டா, முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. நன்றி மறக்கிறது வேற, நன்றியை கூட்டுறது வேற. நன்றி மறக்கிறதுனா ஒருத்தன் செஞ்ச உதவியை மறந்துட்டு போகிறது தான் நன்றி மறக்கிறது. அது எல்லாருக்குமே இருக்கும், நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் நன்றி கொன்றாருக்கு உய்வில்லைன்னு வள்ளுவர் சொன்னது, நன்றி நமக்கு செஞ்சவனுக்கு கெட்டது செய்கிறான் பாருங்கள், அதுதான் நன்றி கொன்றவர்கள். அப்படி நன்றி கொன்றவர் தான் கருணாநிதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, 1977 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தவுடனே மூக்காமுத்து பணம் கேட்டு கருணாநிதி அடிக்க போவார், எல்லாருக்கும் தெரியும் அது. அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறவர், அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் பாதுகாப்பு பணியில் கருணாநிதி அவர்களுக்கு முன்னாள் முதல்வர் என்ற முறையில் பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எம்ஜிஆர்கிட்ட வந்து சண்டை போடுறாருன்னு. உடனே எம்ஜிஆர் கூட்டனுப்பி, ஏன் சண்டை போடுறப்பா, உனக்கு பணம் தானே வேணும், நான் கொடுக்குறேன், அப்பாவை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி கருணாநிதிக்கு அவ்வளவு நல்லதை செய்தார் எம்ஜிஆர். அந்த நன்றியை கொன்றார் கருணாநிதி. 1980 அவரை டிஸ்மிஸ் பண்ண வச்சு எலெக்ஷன் வரும்போது அந்த உளவுத்துறையிட்ட கேட்குறார், என்னென்னா எம்ஜிஆரை தோக்கடிக்கணும்,
எம்ஜிஆர் எந்த தொகுதியில் நிற்கிறான்னு எனக்கு சொல்லு, நான் பெரிய கேண்டிடேட்டை போடணும் எதிர்த்து அப்படின்னு உளவுத்துறையிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. எம்ஜிஆருக்கு இது முன்னாடியே அவருக்கும் செய்தி வந்துருச்சு, அவர் கேட்டுட்டு இருக்காரு. அதனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார், ஒவ்வொன்றுக்காக கேண்டிடேட் அறிவிச்சுக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு தொகுதிக்கு இவங்க இவங்க. அப்போ உளவுத்துறை வந்து இவருக்கு கொடுத்தாங்க கருணாநிதிக்கு, எம்ஜிஆர் திண்டுக்கல்லில் நிற்கிறாருன்னு கொடுத்தாங்க. அடுத்த நாளே திண்டுக்கலுக்கு வேறு ஆளை போட்டார். உடனே மறுபடியும் அவங்க கருணாநிதி சத்தம் போட்டார், என்னையா திண்டுக்கல் நீங்கள் வேறு ஆளை போட்டாங்கன்னு. இல்லை திருமங்கலம், நாங்கள் மழை நிறைய திருமங்கலத்துக்கு வேறு ஆளை போட்டார். இப்படியே பூச்சாண்டி காட்டினார் கருணாநிதிக்கு கடைசி வரை. அதுதான் ராஜதந்திரம், கூட்டணினா அதுதான். நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது வெளியில் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் கடைசி எலெக்ஷனுக்கு இது நாமினேஷன் கொடுக்கறதுக்கு கடைசி நாளன்று ரெண்டு தொகுதியை விட்டு வைத்திருந்தார் எம்ஜிஆர், சேடப்பட்டி மதுரை மேற்கு. அந்த ரெண்டில் தான் எம்ஜிஆர் நிற்க போகிறாருன்னு கருணாநிதி மதியம் 1 மணி வரை பார்த்துட்டு அவர் சொல்லிட்டார், எங்கே வேணாலும் நின்று போகிறாரியான்னு இவர் கேண்டிடேட்டை போட்டார். அதுக்கப்புறம் தான் 2 மணிக்கு சேடப்பட்டியில் எஸ்எஸ் ராஜேந்திரனையும் இவர் மதுரை மேற்கில் கடைசி நாளன்று போய் மனு தாக்கல் செய்தார். இதுதான் சரித்திரம். அதிமுகக்காரங்களுக்கு சொல்கிறேன், இப்படித்தான் சாதுரியம் பண்ணினார். அந்த சாதுரியத்தை தான் நாங்கள் இப்போ இருக்கிற தலைவர்கள்ட்ட எதிர்பார்க்குறோம். சாதுரியம் ஒன்றுமே தெரியலன்னா எப்படி? ஜெயலலிதா அவர்கள் 1996 வளப்பு பையன் கல்யாணம்னு சொல்லி கருணாநிதி சன் டிவியில் பிரபலப்படுத்தி தோக்கடிச்சாங்க. 3 நேரம் கருணாநிதி ஒன்றா சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த எலெக்ஷன் 2001 வருது, 3 நேரம் கருணாநிதி நிற்க போகிறாங்கன்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்தில் எலெக்ஷன் அறிவித்ததுக்கப்புறம் ஜெயலலிதா நேராக 3 நேரம் வீட்டுக்கு போனாங்க. அந்த கூட்டணியை அவ்வளவு ரகசியமாக வைத்திருந்தார் ஜெயலலிதா. எல்லோரும் அதிசயப்பட்டு போயிட்டாங்க, என்ன கருணாநிதி 3 நாள் சேர்ந்து ஜெயித்தாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்கள் 3 நாள் வீட்டுக்கு போய் அலையன்ஸில் கூட்டணியில் கையெழுத்து போட்டு வந்தாங்க 2001. அதே மாதிரி 2011 கடைசி நேரத்தில் இவர் விஜயகாந்த் அங்கேருந்து ஜெயலலிதா மேடம் வீட்டுக்கு போய் போயஸ் கார்டனில் போய் கூட்டணியில் கையெழுத்து போட்டார். கடைசி வரை சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க. இதுதான் அதிமுக, இப்படி ஒரு தலைவர்கள் தான் அதிமுகவுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்படி 6 மாதத்துக்கு முன்னாடியே தான் கூட்டணி இல்லை, இப்படியா யாருமே செய்ய எந்த கட்சியும் செய்ய மாட்டாங்கல்ல. ஸோ இப்போ வந்துக்கிட்டு ஒன்றும் இல்லைன்ட்டு எடப்பாடி, இல்லை கூட்டணி இல்லை இன்னமே இல்லை, இப்படியா செய்யுது. அடுத்து 26 பற்றி இப்போவே சொல்கிறதா? இதுதான் ராஜதந்திரமா? அதிமுகங்க யோசிங்க. நான் வந்து அதிமுகவுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணத்தில் தான் பேசுகிறேன். மற்ற ஒவ்வொரு தலைவர்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் பார்த்தவன். இவங்க இப்படி பண்ணுறதை பார்க்கும்போது வயிற்றுச்சலாக இருக்குது. இவ்வளவு ஒன்றும் தெரியாதவங்களாக இருப்பாங்க தலைமை பதவியில் அப்படின்னு இப்போ சொன்னார். இவங்கெல்லாம் அதிமுகவெல்லாம் வெடி போட்டீங்க ரைட்டு, என்ன சொன்னீங்க? பாஜக விட்டு வெளியில் வந்தால் தான் திருமாவளவன் வஞ்சி வருவாருன்னீங்க, திருமாவளவன் அறிக்கை விட்டார். வன்னியரசு அவங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் திமுகவோட தான் கூட்டணி சொல்லணும் அப்படின்னு. சரி போச்சா, அது போச்சு. இப்போ சிறுபான்மையினர் கொடுப்பாங்கன்னீங்க, இன்றைக்கி இந்த முஸ்லீம் லீக்கு மனிதநேய கட்சி எல்லான்னு சொல்லிட்டாங்க திமுகவோட தாங்க, அதுவும் போச்சு. நாம் தமிழர் கட்சி சீமான் கை கொடுப்பார் நீங்கள் இன்றைக்கி, அவரே அறிக்கை விட்டார், தனித்து தான் போட்டி விடுவோம், அதுவும் முடிஞ்சு போச்சு. அப்போ எந்த கட்சியோடு உங்களுக்கு கூட்டணி செய்வீங்க? உங்களோட கூட்டணி செய்கிறதுக்கு எந்த கட்சி இருக்குது? பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக பக்கம் போயிட்டாங்க. அடுத்து டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், எல்லாம் அந்த கூட்டங்கள் பூரா விஜயகாந்த்து எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்போ அதிமுகவுடைய நிலைமை என்ன? இப்படியே அதிமுகவை அவசரப்பட்டுக்கிட்டு கூட்டணியை பற்றி முதலே பேசி கூட்டணிக்கு பற்றிய முடிவு எடுக்கும் அதிகாரத்தை பொதுச் செயலாளர்களிடம் கொடுக்குறோன்னு வாங்கி வச்சுக்கிட்டு இல்லை, நீங்கள் கேமை ப்ளே பண்ணணும். இப்படி போய் அனாதையாக தனித்து விடப்பட்டுருவீங்களே. அந்த சண்முகம் சொல்கிறார், முன்னாள் மந்திரி அவர்லாம் எப்படி மந்திரியாக இருந்தாருனே தெரியல. அவர் சொல்கிறார் என்ன இப்போ சொன்னால், 26 ஜெயித்தா போதும், 24 தேவையில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 தேவையில்லையா? நீங்கள் அதிமுக ஒரு 5-10 எம்பி இருந்தால் தானே உங்களை மத்திய அரசாங்கத்தில் பயப்படுவாங்க. மத்திய அரசாங்கத்தில் வந்து உங்களுக்கு ஆதரவெல்லாம் வந்து உங்களுக்கு எம்பி தேர்தல் இருந்தால் தானே கிடைக்கும். அப்போ ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் சட்டசபையில் பார்த்துக்கிறோன்னா என்ன அர்த்தம்? உங்கள் மேலே எவ்வளோ வழக்குகள் இருக்குது, உங்கள் மேலே அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குது. எல்லாத்தையும் ஸ்டாலின் நிறுத்திட்டார். 2016 அந்த அவங்க ஜெயலலிதா மேடம் இறந்தவுடன் ஆட்சி முடிகிறவரை மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிச்சிருக்காங்க அதிமுக மந்திரிகள். அதுக்கான ஆதாரங்களை பூரா எடுத்து வச்சுருக்காரு. விஜிலன்ஸ் என்ன ஆண்டி கரப்ஷன்லேருந்து
நான் சில செய்திகள் எடுத்தேன். அவ்வளோ பேர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு சொத்து வாங்கினதுக்கு எல்லா ஆதாரத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்து, ஸ்டாலினை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவங்க அப்பா மாதிரியே நன்றி கொள்ளுவார். எடப்பாடி சமாதி வைக்க சொன்னார்ல, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, எடப்பாடிக்கு வேட்டு வைக்கிறாரா இல்லையான்னு பாருங்கள். ஸ்டாலின் அவர் குணமே, அவங்க குடும்ப குணமே அப்படி தான், சிரித்தே யார் உதவி செய்தார்களோ அவங்க முதுகில் குத்துவாங்க. அதுதான் வரலாறு. அப்போ நீங்கள் இப்போ உங்கள் மந்திரிகள் மேலெல்லாம் வழக்கு வந்ததுன்னா உங்களுக்கு பாதுகாப்பு யார்? ஒரு மத்திய அரசாங்கம்னு ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தால் தானே உங்களுக்கு நல்லது. பாஜகவை அவங்க செஞ்சதெல்லாம் சரின்னு நான் சொல்ல, நிறைய தவறுகள் செய்தார்கள் பாஜக கூட்டணி விஷயத்தில். ஆரம்ப கட்டத்தில் நானே பல தடவை பேசியிருக்கேன், பாஜகவோட கூட்டணி சேரக்கூடாது அதிமுகன்னு பேசியிருக்கேன். ஆனால் அதற்கப்புறம் மோடி அதை சரி செஞ்சார். எடப்பாடி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். எப்படி வேணாலும் ஃபோனில் என் ஃபோன் நம்பருக்கு பேசுங்க, இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கிறணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டணி வீக்காக இருக்குல்ல, 29% வச்சுக்கிட்டு இருக்கீங்க, 45%, பாஜக 7% இப்போ கூடியிருக்கும். அந்த இது இதெல்லாம் தனியாக பிரிஞ்சு போச்சுன்னா ஒரு எம்பி சீட்டு கிடைக்காத அதிமுகவுக்கு. அதனால தானே நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு விஷயங்களை வந்து பதிவு செய்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், அதிமுக தனித்து விடப்பட்டு விட்டது. எடப்பாடி ராஜதந்திரமே இல்லாமல் கூட்டணியை பற்றி அவசரப்பட்டு எலெக்ஷன் வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாரு. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால சொல்கிறேன், அதிமுக தொண்டர்கள்லாம் சொல்கிறேன், எடப்பாடிகிட்ட சொல்லி ஒழுங்காக கட்சியை நடத்த சொல்லுங்கள். திறமையாக அந்த கட்சியை ராஜதந்திரத்தை விட பண்ண சொல்லுங்கள். பெரிய ஆளுங்க இருந்த கட்சி, பெரிய ஆளுங்க வழி நடத்தின கட்சி, ஓபிஎஸ் எல்லாம் அதுக்கு பொருத்தம் இல்லைன்னு தான் நாங்கள் இபிஎஸ் வரணுன்னே விரும்பினோம். ஓபிஎஸ் இன்றைக்கும் சொல்கிறேன், ஓபிஎஸ்ஸால் அதிமுகவை நடத்துகிற அளவுக்கு அவருக்கு திறமை கிடையாது. டிடிவி தினகரனவங்கெல்லாம் அவங்க வந்து நிறைய ஊழலில் சம்மந்தப்பட்டவங்க. அதிமுக பேரே கெட்டு போயிடும். சசிகலா அவங்கள கொண்டு வந்தீங்கன்னா இவர் தான் உருப்படியான ஆளுன்னு நினச்சா இவர் நடந்துக்கிற முறை ஒன்றுமே தெரியாமல் ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் அதிமுகவை அதில் பாதாளத்துக்கு தள்ளிடுவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதனால தான் அரசியலுக்கு இதில் வந்து அதிமுக தனித்து விடப்பட்டு விட்டது. அதிமுகவின் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எடப்பாடி கொண்டு போயிருக்காரு. எடப்பாடியின் நடவடிக்கையில் மாற்றம் தேவை. ராஜதந்திரத்துடன் செயல்படுங்கள், அதிமுகவை காப்பாற்றுங்கள். அதுதான் உங்களுக்கு இருக்கும் அதிமுக மேலே இருக்கும் அக்கறை விட எங்களுக்கு அதிக அக்கறை உண்டு. பல விஷயங்களை பார்த்தேன். அதனால் ஒரு அறிவுரையாக நான் சொல்கிறேன், மாற்றிக்கோங்க. அதிமுக ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கோங்க. பாஜகிட்ட போய் அடகு வைக்கணும்னு நான் சொல்லுங்கள், 25 சீட்டு கேளுங்க, பாஜக 15 தான் சொல்லுங்கள், அதில் உங்கள் வீராப்பை காட்டுங்க. எதுக்கு போய் டெல்லிக்கு காவடி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் ஜெயக்குமார் தான் பேசிட்டார்ல, அதாவது இது இல்லை கூட்டணி இல்லைன்னு பேசிட்டார்ல. பேசுனதுக்கப்புறம் என் கூட்டமாக போய் அங்கே நின்னங்க, திருப்பி வரட்டி அனுப்புனாங்கல்ல, அதெல்லாம் கேவலம் இல்லையா உங்களுக்கு? அப்போ பாஜக அப்படி நின்னீங்கன்னா உங்களை எப்படி மதிப்பாங்க? இப்போ வந்துக்கிட்டு உடனடியாக அந்த கூட்டணி இல்லைங்கிற மாதிரி முடிவுக்கு நீங்கள் வந்துடுறது வந்து அதிமுகவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. பாஜகவுக்காச்சும் 1-2 தொகுதி கிடைக்கும். ஏன்னா ஜெயலலிதா மேடம் இருக்கும்போதே பாஜகவில் வந்து 2 பேர் ஜெயித்தாங்க. அன்பில் இவர் அன்புமணி ராமதாஸும் இங்கே நாகர்கோயிலில் பொன் ராதாகிருஷ்ணனும் ஜெயித்தாங்க. ஆனால் அதிமுகவுக்கு அந்த 2 தனியாக நின்று வருமாங்கிறது சந்தேகம். அதிமுகங்களாம் வெடி வெடிச்சு நீங்கள் கணக்கு பார்க்காம வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னமோ நமக்கு பெரிய லெவலில் ஓட்டு வந்துடணும், ரியாலிட்டி அது இல்லை. ஸ்டாலின் இப்போ மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காரு. யாருக்கு இந்த எடப்பாடிக்கலாம் அது என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. நான் சொல்கிறேன் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்கிறேன். முன்னாடியெல்லாம் ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா 2000 ரூபா கொடுப்பாங்க. எடப்பாடி பீரியட்லேயே கொடுத்துருக்காங்க 2000 ரூபா, அது மாதிரிலாம் 2500 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷன் கார்டுக்கு பொதுமக்கள் போய் அங்கே தான் பணத்தை கொடுத்து கையெழுத்து வாங்குவாங்க. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஸ்டாலின் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியை பண்ணிட்டார். என்னென்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கார்டுக்கு பணத்தை அக்கௌண்ட் நம்பரில் போட்டிருக்கார். 1.5 கோடி ரேஷன்தாரர்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் போட்டார் அக்கௌண்ட்டில். 1.5 கோடி ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்க அக்கௌண்ட் நம்பர் பூரா ஸ்டாலின்கிட்ட இருக்குது. மொத்தம் 2.5 கோடி பேர் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க. இன்னும் 1 கோடி இப்போ அவருடைய அக்கௌண்ட் நம்பரும் எடுத்து வச்சுட்டாரு ஸ்டாலின். இந்த தடவை எம்பி எலெக்ஷனுக்கு எப்படி பணம் கொடுக்க போகிறாரு ஸ்டாலின் தெரியுமா? போன தடவை கட்சிக்காரங்களுக்கு கொடுத்து கொடுத்தாரு. கட்சிக்காரன் பாதியை முழுங்கிட்டு பாதி தான் கொடுத்தான். இந்த தடவை அந்தந்த ஏரியா கட்சிக்காரவங்க அக்கௌண்ட்டில் இருந்து
ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் பணத்தை அக்கௌண்ட்லேயே போட போகிறாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஒரு ஓட்டுக்கு 5000 10000, ஒரு ஓட்டுக்கு அவர் வந்து 10000 கொடுத்தா, ஒரு ஒரு ஓட்டுக்கு இல்லை ஒரு வீட்டுக்கு 10000 கொடுத்தா உங்களுக்கு 2.25 கோடின்னு பார்த்தீங்கன்னா 25,000 கோடி அவங்க வந்து லஞ்சமாக ஓட்டுக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டு வச்சுருக்காரு ஸ்டாலின். அவங்க 2 வருஷத்தில் உதயநிதியும் சபரீசனும் சம்பாதிச்சது 30,000 கோடி. அவர் பிடிஆர் சொன்னது அந்த 30,000 கோடியும் லஞ்சமாக அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் க்ளீனாக போட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி திட்டம் போட்டு வச்சுருக்காரு. எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன், பிஜேபிக்கும் சொல்கிறேன், உங்கள் ஐடிஎம்கே எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இதைத்தான் ஜெய போகிறாரு ஸ்டாலின். இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே ஜெயிக்க போகிறாரு. 25,000 ஓட்டை லஞ்சம் கொடுக்கறதுக்கு வெள்ளோட்டம் பார்த்துட்டாரு, எல்லா அக்கௌண்ட் நம்பரும் எடுத்து வச்சுட்டாரு. எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அங்கங்கே 10,000 ரூபா போடுவாங்க, எல்லா பேரும் ஓட்டு போட்டுருவோம். அப்போ எதிரி இவ்வளோ பலமாக இருக்கும்போது உங்களுக்குள்ளே பாஜகக்காரங்களும் வெடி வெடிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் சொல்கிறேன், பாஜகவுக்கு தான் சொல்கிறேன், வெடி வெடிச்சு என்ன, எவ்வளோ தனியாக வந்து நின்று ஜெயிச்சுடுவீங்களா? பாஜகவுக்கு தான் கேட்குறேன், 40 சீட்டில் 30 சீட்டு ஜெயிச்சுடுவீங்களா? பலம் உங்களுடைய பலமும் தெரியணும், அவங்களுக்கும் அவங்களுடைய பலம் தெரியணும், ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பேர் பலம் தெரியல. கேட்டால் பாஜக நாங்கள் 25 சீட்டு எப்படி ஜெயிப்பீங்க? 7% தானே 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க, இன்னும் ஒரு 5% வாங்குவீங்களா இல்லை 10% வாங்குவீங்களா? வாங்கினா ஜெயிக்க முடியுமா? பாஜக யோசிச்சு பாருங்கள். அதே தான் அண்ணாதிமுகவுக்கும் சொல்கிறேன், எதிரி பலமாக இருக்கிறார், எதிரி கோடிக்கணக்கான பணத்தை அள்ளி கொடுத்து குறுக்கு வழியே வருவதுக்கு ரெடியாக இருக்கார். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அடித்து இது பண்ணிட்டாங்கன்னா 2G மாதிரி 1-2 இதில் அத்தனை பணத்தையும் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. இதையெல்லாம் யோசிக்காமல் இப்போ அதிமுகவின் பலம் குறைந்து கொண்டே வருகிறது. இனி அதிமுகவுடன் கூட்டணி சேர ஆட்களே கிடையாது. சீமானும் போயிட்டாரு, திருமாவளவனும் போயிட்டாரு, மைனாரிட்டி கட்சிங்க பூரா அந்த பக்கம் போயிட்டாங்க. யார் ஓட்டு போடுவா? 29% குறைஞ்சாலும் குறைஞ்சிருமே, எத்தனை 1000 கோடி செலவு பண்ணணும், 8000 கோடியும் எங்கே வச்சிருப்பார் எடப்பாடி? எதிர்கட்சியாக இருக்கீங்க, உங்கள் மேலே வழக்குகளை அள்ளு இது பண்ணி போடுவார். எலெக்ஷன் முடிஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு இது வந்துட்டா. சில பேர் சொன்னாங்க காங்கிரஸ் வந்து பிஜேபி விட்டு ஏஆர்டிஎம்கே வந்துட்டால் காங்கிரஸ் சொல்லணும், அது முட்டாள்தனம் இல்லையா? காங்கிரஸ் தான் ஐஎன்டிஏஏ கூட்டணின்னு உருவாக்கி அதில் ஸ்டாலின் காங்கிரஸ் எல்லாம் இந்திய அளவில் ஒன்றா சேர்ந்துட்டாங்களே, அப்போ எப்படி உங்களுக்கு கூட்டணிக்கு ஆள் கிடைக்கும்? இதுதான் இன்றைய நிலைமை, கூட்டணியை பற்றி இன்றைய நிலைமை. தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், எல்லோரும் ஸ்டாலின் வந்து வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், பெரும்பாலான மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பல பேருக்கு அவர் மேலே வெறுப்பு வந்துருச்சு. ஆனால் குறுக்கு வழியில் குறுக்கு இதை பயன்படுத்தி எதிர்கட்சிகள் சரியான இதில் இல்லாதனால தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் படுமோசமாக சிந்திக்க தெரியாத அளவில் இருக்காங்க. அவர்களே ஃபூல்ஸ் பேரடைஸ், முட்டாள்கள் ஊடகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தங்களை பற்றி பெருமையாக ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாஜகவும் அதிமுகவும். அவர்கள் ஒன்று சேர்ந்தால்தான் ஸ்டாலினை வீழ்த்த முடியும். எங்களுக்கு பாஜகவும் அதிமுகவும் சேர்றது எங்களுக்கு தேவையே கிடையாது, இம்மெட்டீரியல், அதனால் எங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் ஸ்டாலினை வீழ்த்த வேண்டும்ங்கிறது எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கம் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்கு என்ன இது இருக்குது, எங்களுக்கெல்லாம் என்ன லாபம் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுனால? அதனால் அதை புரிஞ்சுக்கங்க. எடப்பாடி இதே நிலைமையில் போனால் அதிமுக அழி உங்களுக்கு நீங்களே அழித்து விடுவீர்கள். உங்களுக்கு திட்டமிட தெரியவில்லை, ராஜதந்திரம் உங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதிமுக தொண்டர்கள் அதிமுகவை காப்பாற்றணும், அதுக்காக உயிரை கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தால் அதிமுகவை, மிகப்பெரிய ஆளுமை உள்ள எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த அதிமுகவை அழிவு பாதையில் கொண்டு சென்று விடுவார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்து சீமான். சீமான் விஷயத்தில் ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க விஜயலட்சுமியை வந்து 29ஆம் தேதி கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு ஆனந்த் வெங்கடேஷன் நீதிபதி சொல்லியிருக்கார். அன்றைக்கி என்ன நடக்கும், சட்டப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனந்த் வெங்கடேஷன் என்ன பண்ணுவார், சமாதானமாகிற வழக்குகள் எல்லாம் இந்த மாதிரி வர சொல்கிறார், இந்த மாதிரி வர சொல்லிக்கிட்டு சமாதானம் பண்ணி அந்த இதை வந்து ரத்து செஞ்சிடுறாரு. ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் திறமையான நீதிபதி, படித்த நீதிபதி, அவர்களுக்கு நான் அறிவுரையாக கூறணும்னு விரும்பலை, அறிவுரை நான் சொல்ல முடியாது. ஆனால் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களுக்கே சொல்கிறேன், நான் வழக்கறிஞருங்கிறதுனால நான் எனக்கு சட்டத்தை பற்றி எனக்கும் சொல்லுது இருக்குது. இந்த மாதிரி கற்பழிப்பு வழக்கு எல்லாம் நீங்கள் வந்துக்கிட்டு சமாதானம் பண்ணக்கூடாது, சமாதானம் பண்ண முடியாது,
சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கான வந்து வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. நாளைக்கு கொலைகேசிலேயே சமாதானம் பண்ணி விட்டுற முடியுமா? கொலை நடக்குது, ரெண்டு பேரும் சமாதானமான போயிட்டாங்க, கொலை இல்லை அப்படின்ட்டு நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கா? அதே மாதிரி தான் இப்போ நான் அந்த விஷயத்தில் சொல்கிறது, சட்டப்படி வழக்கை போட்டு நீதிமன்றத்துக்கு வந்து ட்ரையல் நடக்கணும், விசாரணை. அந்த விசாரணையில் வந்துக்கிட்டு இல்லை அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சுட்டு தான் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளியில் வர முடியும். இதுதான் சட்டம். ஆனந்த வெங்கடேஷன் அவர்கள் 29ஆம் தேதி கூப்பிட்டதை பார்த்தா சமாதான அந்த வழக்கை ரத்து செஞ்சுருவாரோங்கிற இது இருக்குது. அப்படி ரத்து செய்தால் அது மிகப்பெரிய பிளண்டர், அதாவது மிகப்பெரிய தவறு, சட்டத்தின் முன்னால் அது மிகப்பெரிய தவறுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அன்றைக்கி விஜயலட்சுமி இல்லை, அவர் மேலே வழக்கு தான் போடணும்ட்டா, வேறு வழி இல்லை அவருக்கு. இருந்தாலும் அவர் போகும் பாதை விஜயலட்சுமிகிட்ட கேட்டுட்டு இந்த வழக்கை ரத்து செய்யலாமுன்னு நினைக்கிறார், அது வந்து சட்டப்படி தவறு. அப்படி செய்தால் விஜயலட்சுமி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அந்த தீர்ப்பு ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த தீர்ப்பு மாதிரி சமாதானங்கிற பேச்சே இடமில்லை, லஞ்சத்தில் ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டாங்கன்னா நீங்கள் அதை விட்டுருவீங்களான்னு சொல்லி திருப்பி விசாரிக்க சொன்னபடி இந்த வழக்கு திருப்பி விசாரிக்கப்படும். அதுதான் சட்டம் சொல்கிற விஷயம். இது சீமானுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ சொல்கிற விஷயம் இல்லை. சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத மக்களுக்கு சொல்லணும், அதுதான் நடக்கணும். அதைத்தான் ஆனந்த வெங்கடேசன் செய்வார்னு நினைக்கிறேன். ஆனந்த வெங்கடேசன் விஜயலட்சுமி சொல்லிட்டாங்கன்னு இதை ரத்து செய்தார், அது லீகல் பிளண்டர் ஆகிடும், சட்டத்தில் அது மிகப்பெரிய தவறாக ஆகிவிடும். அன்றைக்கு 29ஆம் தேதி விஜயலட்சுமி வந்து என்ன சொல்கிறாங்கங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் இந்த விஷயத்தில் நம்முடைய கருத்து. உதயநிதி ஒரு கருத்து சொல்லியிருக்கார், சின்ன பையன் உதயநிதி. அந்த சின்ன பையன் எவ்வளோதான் வளருவாப்பிலன்னு தெரியல, யார் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல, யாரோ ஒரு விவரமான ஆளுங்க எழுதி கொடுத்தாலும் பரவாயில்ல. அவர் என்ன சொல்கிறாரு, பிஜேபியும் அதிமுகவும் பிரிஞ்சிட்டானா, ஒரு ரெண்டு பேரும் திருடேன், அந்த வார்த்தை பாருங்க, ரெண்டு பேரும் திருடேன், ரெண்டு பேரும் கொள்ளைக்காரன், பின்னாடி இவ்வளவு பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் ஒன்றா சேர்ந்து ஓட்டுக்கு வந்து ஓட்டு கேட்டு ஓட்டுக்கு பிச்சை கேட்டு வருவாங்க உங்கள்கிட்ட. இந்த வார்த்தையை உபயோகித்திருக்கிறார். இதிலிருந்தே அவருடைய தரம் தெரியும் எல்லாத்துக்கும். அவர் பேசுகிற பேச்சிலிருந்து அவர் என்ன தரம், பாலிடால் குடித்தவருக்கு தரம் அப்படி தானே இருக்கும். திருமணமாகி குழந்தைகள் இருந்ததுக்கப்புறம் இன்னொரு பெண்ணை நினச்சிக்கிட்டு பாலிடால் குடித்ததாக கதை வருது. அப்படி இருந்தால் அவருடைய தரம் அப்படி தான் இருக்கும், வார்த்தைகள் அப்படி தான் வரும். அதாவது பாஜகவையும் அதிமுகவையும் திருடன் சொல்கிறாரு, கொள்ளைக்காரன் சொல்கிறாரு. 2G 15,000 கோடியே திருடுன்னு திருடன் யார்? தமிழ்நாட்டு மக்கள் யோசிங்க, அதை விட ஒரு பெரிய திருடன் தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா? 15,000 கோடியே உங்கள் குடும்பம்தான் திருடி வச்சுக்கிட்டாங்க, 15,000 கோடி எல்லாத்துக்கும் பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ 2G பழுவதில் வந்து 15,000 கோடி மக்கள் பணத்தை திருடிய திருடர்கள் நீங்கள் தான். ரெண்டாவது கொள்ளைக்காரன், கொள்ளையடித்தவன் அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொள்ளையடித்தவன்கிறாங்க. 2 வருஷம் ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்தில் 30,000 கோடியை கொள்ளையடித்த கொள்ளையர்கள் நீங்களும் சபரீசனும்னு பிடிஆர் சொல்கிறார். நீங்கள் இன்னொருத்தரை போய் கொள்ளையடித்தவன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி சினிமா துறையில் கொள்ளையடிக்கிறது யார்? பாவம் அப்பாவிகள் விநியோகஸ்தர்களெல்லாம் அடித்து துரத்திட்டு, அப்பாவி தியேட்டர்காரனெல்லாம் பயமுறுத்தி தியேட்டரெல்லாம் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு, எல்லாத்துக்கும் நஷ்டம் வந்தால் பங்கு கிடையாது, லாபம் வந்தால் எனக்கு பங்கு கொடுன்னு சொல்லி தியேட்டர்காரங்க வயிற்றில் அடித்து, டிஸ்ட்ரிபியூட்டர் வயிற்றில் அடித்து, அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அத்தனை லாபங்களையும் கொள்ளையடிக்கும் கொள்ளைக்காரர்கள் நீங்கள் தானே. உங்களுக்கு மற்றவங்களை பற்றி திருடனோ இல்லை கொள்ளைக்காரனோ சொல்கிறதுக்கு எந்த வித உரிமையும் இருக்கா? அடுத்து ஓட்டு டைமில் பிச்சை கேட்டு வருவாங்களாம் ரெண்டு பேரும். ஓட்டு டைமில் ஒவ்வொரு ஆளுக்கும் 4,000 ரூபா கொடுத்து ஓட்டை பிச்சை வாங்கினது நீங்கள் தானே. எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு ஓட்டுக்கு 4,000 கொடுத்து ஓட்டை பிச்சை வாங்கிய பிச்சைக்காரர்கள் தானே நீங்கள். நீங்கள் மற்றவங்கள பிச்சைக்காரன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? இப்போ நேராக மந்திரியாக போனார், இங்கே கிருஷ்ணகிரிக்கு போனார், அங்கே ஹாஸ்டல்லாம் வந்து செக்கிங் பண்ணார், அக்கௌண்ட்ஸ் புக்கை பார்த்தா உங்களெலாம் அக்கௌண்ட்ஸ் புக்கை எங்கே பார்க்க தெரியும்? அரியஸு வச்சாலும் நீங்கள் இதில் லைலா காலேஜில் அக்கௌண்ட்ஸ் புக்கை பார்த்தா இது முறைகேடணும், அதை பார்க்கவே தெரியாத முறைகேடு இருந்துச்சுன்னு ஒரு வார்டனை சஸ்பெண்ட் பண்ணிட்டார். எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாருன்னா மக்களுக்கு தெரியணுமா, பாரியா இவர் போய் உதயநிதி போய் இதெல்லாம் பண்ணுறாரு, வார்டனை படித்து பார்க்கவே தெரியாது அந்த ரெஜிஸ்டர், சும்மா பத்திரிக்கையில் செய்தி வரணும் இது வரணும்னு ஒரு வார்டனை பலிகடாக்கியிருக்கு. சரி, இது நீங்கள் வார்டனை பலிகடான்னு அவரை சஸ்பெண்ட் பண்ணால் என்ன,
இப்போ தான் எல்லோரும் இப்போ உதயநிதியால் பாதிக்கப்பட்டவங்களாம் அந்த துறையில் என்ன பண்ணுறாங்க, இந்த இளைஞர் நலத்து விளையாட்டு துறையிலலாம் அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபரு, அவங்களுக்கு வேண்டிய இடம் வாங்கணும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, கட்சிக்காரங்களை பிடிக்கிறது இல்லை. உதயநிதியாலும் கேட்குறாங்க, கட்சிக்காரனை பிடிக்க முடியாது, ஏன்னா அவர் பெரிய மேலிடம், ஸ்டாலின் சொன்னால் தான் கேட்பார், டிஆர் பாலு கூட சொன்னார் அவங்க அப்பாவுக்கு தான் பயப்பில், அவங்க அப்பா சொன்னால் தான் கேட்பார். அப்போ இவருக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி எப்படி டிரான்ஸ்ஃபர் வாங்குறது எப்படி வர்றதுன்னா, எல்லாம் சினிமா நடிகையில் போய் பிடிக்கிறாங்க, உடனே செஞ்சு கொடுத்துட்றாராம் உதயநிதி அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. எல்லாருமே 9,000 பிடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு, டிரான்ஸ்ஃபர் ஈஸி, சஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் உடனே காலி பண்ணிடுவார். இது மாதிரி நிறைய நடிகைகள் லிஸ்ட் இருக்குது, அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு தான் அவர் பண்ணுவோம், அவங்கள பிடிச்சிட்டு அவர் உடனே இது பண்ணிடுறாருங்கிறது தான் செய்தி. இது எப்படி நம்ப முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ராதா ரவி திமுகவில் இருந்தார். அப்போ நயன்தாரா அவங்கள பற்றி ஒரு கிண்டலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார். நயன்தாராவுக்கு அதை பார்த்தவொன்னே பயங்கர கோபம் வந்துருச்சு. உடனே ஃபோன் பண்ணி உதயநிதிட்ட, உங்கள் கட்சியில் இருந்துக்கிட்டு ராதா ரவி இப்படி வேணும் பேசுகிறார, நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா, ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. நேராக அப்பாட்ட போய் காலில் விழுந்துட்டார், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, ராதா ரவியை சஸ்பெண்ட் பண்ணி, நான் கொஞ்சம் நயன்தாராட்ட நல்ல பேர் வாங்கணும், நயன்தாரா ரெக்கமெண்டேஷன், அவங்க அம்மாட்ட வந்து ப்ரெஷரை கொடுத்து, அவங்க அம்மா ஏங்க இந்த பையன் எங்கே இவ்வளவு இது பண்ணுறான், இந்த ராதா ரவியை சஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, ராதா ரவியை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி உடனே நயன்தாராட்ட நல்ல பேர் வாங்கினார். அப்போலேருந்து என்ன தெரியுது, உதயநிதி வீக் பாயிண்ட்டு சினிமா நடிகர்கள் கையில் தான் இருக்குது. அவருக்கு வேண்டிய சினிமா நடிகர்கள் யார் யாரை பிடிக்கணுமோ, அவருக்கு இந்த விஷயத்தில் நெருங்கிய நண்பர்கள் 2-3 பேர் இருக்காங்க, இவங்கள பிடிச்சிங்கன்னா எல்லா காரியமும் நடந்துடும். இந்த லட்சணத்தில் தான் வந்து அவங்க திமுக அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த லட்சணத்தில் இவர் இன்னொருத்தனை பார்த்துக்கிட்டு பிச்சைக்காரங்கிறாரு, கொள்ளைக்காரங்கிறாரு, திருடங்கிறாரு. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த கருத்து. நன்றி, வணக்கம், ஜெயந்த்.